ஆசிரியர்கள் அனைவருக்கும் என் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் பிஜிடிஆர்பி எஜுகேஷனுடைய யூனிட் ஒன் ஸோ அதில் பார்க்க போகிறோம் அதில் பார்த்தீங்கன்னா ஃபார்மல் அண்டு நான் ஃபார்மல் ஏஜென்சிஸ் அப்படிங்கிற டாபிக் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஃபார்மல் ஏஜென்சி என்னென்னு பார்க்கலாங்க ஓகேங்களா இது தமிழில் முறையான முகவாண்மை அகம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதில் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டமேட்டிக்கலாக இருக்கும் ஓகேங்களா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா பள்ளிகள் கல்லூரிகள் நூலகம் மியூசியம் மதம் சார்ந்த நிறுவனங்கள் விலங்கு காட்சி சாலை ஓகேங்களா ஸோ இது எல்லாம் எதன் கீழே சொல்கிறோம் அப்படின்னா முறையான முகவான்மையகமாக நாம் குறிப்பிடுறோம் ஓகேங்களா இது வந்து ஃபார்மலிஜி ஏஜென்சிஸ் ஓகே அடுத்தது முறைசாரா முகவாண்மையகம் அதாவது நான் ஃபார்மல் ஏஜென்சிஸ் ஓகேங்களா ஸோ இதை நம்ம படிக்கக்கூடிய அதோட ஃபீல் நம்மளுக்கு தெரியும் ஓகேங்களா மேலே படித்த அந்த எக்ஸாம்பிளுக்கும் கீழே படிக்கக்கூடிய எக்ஸாம்பிளுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குன்னு தெரியும் ஓகேங்களா ஒரு ஒரு உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்கூலில் போய் நம்ம படிக்கிறோம் ஸோ அங்கே நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எத்தனையோ விஷயங்கள் இருக்கும் ஸோ அங்கே நம்ம எப்படி நம்ம கடைபிடிப்போன்னு தெரியும் ஆனால் நம்ம வீடுனால் நம்ம அப்படி கிடையாது குடும்பத்தில் அப்படி கிடையாது ஓகேங்களா ஸோ அப்போ நாம் நினச்ச ரெஸ்ட் எடுத்துக்கலாம் நம்ம எப்படி வேணாலும் இருக்கலாம் ஓகேங்களா ஸோ ஸோ அதனால் இது வந்து எதன் கீழே சொல்கிறாங்களோ இந்த மாதிரி சில எக்ஸாம்பிள் இதுதான் வந்து முறைசாரா முகவாண்மை அகம் அதாவது நான் ஃபார்மல் ஏஜென்சிஸ்னு சொல்கிறோம் அது எதுலானுங்க குடும்பம் சமூக மையங்கள் டிவி ரேடியோ பொதுவான விளையாட்டுகள் ஓகேங்களா பொதுவான விளையாட்டுகள் அப்புறம் மார்க்கெட்டு அரசு சமூகம் எக்ஸட்ரா ஸோ இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முறைசாரா முகவான்மையாக அதுக்கு கீழே வருதுங்க ஓகேங்களா நோட்டுன்னு சொல்லி ரெண்டு பாயிண்ட்ஸ் குறிப்பிட்ருக்குறான் என்னென்னாங்க குடும்பம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா செயல்படக்கூடிய முறைசாரா முகவான்மையாக குடும்பம் அப்படிங்கிறது முறைசாராக்கு கீழே தான் வருது அதனால் குடும்பம் என்பது செயல்படக்கூடிய முறைசாரா முகவாண்மையாகும் ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஸோ இது வந்து இங்கிலீஷில் அன் ஆக்டிவ் அண்ட் நான் ஃபார்மல் ஏஜென்சிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதே போல் பள்ளி பள்ளி வந்து பார்த்திங்கன்னா முறையான முகவாண்மை கீழே வருது ஸோ அதனால் பள்ளி என்பது செயல்படக்கூடிய முறையான முகவான்மையகம் அதாவது அன் ஆக்டிவ் அண்டு ஃபார்மல் ஏஜென்சிஸ் ஓகேங்களா ஸோ இது வந்து சொல்லிவிட்டு இது கீழே எக்ஸாம்பிள்ஸ் வச்சு கூட கேட்கலாம் வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா தேங்க்யூ